ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை ஒன்றும் கொண்டா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்போது அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இதன் காரணத்தினால அவரை ஏலத்தில் இருந்து விட்ட அணி தற்போது மீண்டும் அவரை அணியில் எடுத்திருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அணியில் எடுக்கப்பட்டாங்க. முதல் போட்டியிலேயே அவர் முதல் இன்னிங்ஸில் அபாரமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி 7 விக்கெட்டுகளை வீழ்த்தார். இரண்டாவது இன்னிங்ஸ்லையும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணி அபாரமான வெற்றியை பெறுவதற்கு உதவிகரமாக இருந்தார். கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா இவர் பஞ்சாப் அணியின் கேப்டனாக இருந்தார். ஐபிஎல்ல கோப்பையை வெல்லாத அணிகளில் ஒன்றா பஞ்சாப் அணியும் இருக்கு. இதன் காரணத்தினால இந்த 2020 ஆண்டு ஐபிஎல் தொடரில் அவங்க கோப்பையை வென்றாக வேண்டும் அப்படின்னு பல அதிருடியான மாற்றங்களை செஞ்சாங்க. அதுல அந்த அணியின் கேப்டனாக இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பதவியில இருந்து நீக்கினது மட்டும் இல்லாம அவங்கள பஞ்சாப் அணியில இருந்து நீக்கிட்டாங்க. இதன் காரணத்தினால அவங்கள டெல்லி அணி ஏலத்தில் எடுக்கலாம் அப்படின்னு முன் வந்தாங்க. இந்த சமயத்துல இந்தியா தென்னாப்பிரிக்கா இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டியில் அபாரமான பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருக்காரு. உள்ளூர்ல இது போன்ற ஒரு சிறப்பான சுழற்பந்து வீச்சாளர் அப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற கஷ்டம் காரணத்தினால தற்போது பஞ்சாப் அணி மீண்டும் அவரையே தங்கள் அணியிலே தக்க வச்சுக்கொள்ள தகவல் வெளிவந்திருக்கு. சமீபத்துலதான் அந்த அணியின் தலைமை பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரரான அனில் கும்ப்ளே அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அனில் கும்ப்ளே அவர்கள் தான் ரவிச்சந்திரன் அஸ்வினை தங்கள் அணியிலேயே தக்க வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு ஆலோசனை வழங்கியிருக்காங்க. அதன் காரணத்தினால அந்த அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான நெஸ்வாடியா பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்திய அணியின் சொத்து மட்டும் கிடையாது, பஞ்சாப் அணியின் ஒரு மிகப்பெரிய சொத்தும் கூட. இது போன்ற ஒரு திறமையான வீரரை நாங்கள் அணியிலிருந்து கலட்டி விட விரும்பலை. அதன் காரணத்தினால இந்த 2020 ஆண்டு சீசனிலும் அவர் எங்கள் அணிக்கே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேப்டன் பதவி கேஎல் ராகுலுக்கு கொடுப்பாங்களா இல்லை அஸ்வினுக்கு இருக்குமா அப்படிங்கிற விஷயம் முழுமையாக தெரிய வரல. ஒருவேளை கேப்டன் பதவி அஸ்வினுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னாலும் கூட மீண்டும் பஞ்சாப் அணியிலேயே அஸ்வின் அவர்கள் விளையாடுவாங்க அப்படின்னு தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. இது தமிழக ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். சில மாதங்களுக்கு பிறகு இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்தாலும் கூட அவர் ஒரு உலகத்தரம் வாய்ந்த சுழற்பந்து வீச்சாளர் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்து தன்னை எந்த அணி ஏலத்திலிருந்து கலட்டி விட்டாங்களோ மீண்டும் அவங்களே ஏலத்தில் எடுக்க வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.